ஸோ ஹே காய்ஸ், எல்லாருக்குமே ஆட்டமல் குணாத்தி நண்பு வணக்கங்கள். ஸோ கீனி கண்டுபிடிக்க நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இட்ஸ் ரியலி அன்பிலீவபிள். ஸோ நம்ம கையில் ஒரு மாடிஃபைட் கார் வந்து கிடைச்சிருக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளே வந்து ஒரு ஆசை என்ன அப்படின்னா, ஒரு மாடிஃபைட் இல்லை ஒரு காரோ இல்லை பைக்கோ நமக்கு முன்னாடி இருந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சர்ஸ் இந்த வீடியோஸ்லாம் வச்சு கொலேஜ் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணி அப்படி தான் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கையில் ஒரு மாடிஃபைட் கார் வந்து கிடைச்சிருக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக. ஸோ இந்த காருடைய வேரியன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஹோண்டா சிவிக் வி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு 2008 மாடல். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிறது 2020 எடிஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. நான் ரீசெண்டாக பார்த்தேன் டிஸ்கண்டினியூன்னு இருந்துச்சு, மேபி எப்பவும் சேல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இட்ஸ் அ 2008 மாடல். ஓகேங்களா? இட்ஸ் 2008 ஹோண்டா சிவிக் வி ஆட்டோமேட்டிக். இந்த காரை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஸ்கூல் சீனியர், ஸோ பரத்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அவரோட அண்ணா வந்து பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காரை வந்து நம்மளுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் முன்னாடியே வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்களா. ஸோ இன்ட்ரோலே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிவியூவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த காரோடைய இன்ஜின் டிஸ்கிரிப்ஷனை பற்றி பேச போகிறோம் அப்படிங்களா. ஸோ இன்ஜின் ஸ்பெக்ஸை பற்றி பேசிட்டு அண்ட் ஃப்ரண்ட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேச போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்டீரியர்குள்ளே போக போகிறோம். ஸோ இன்டீரியர்குள்ளே போயிட்டு இன்டீரியல் என்ன மாதிரி விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றதையும் பேசிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே ட்ரங்க்ஸ் பேச போகிறோம். முன்னாடி ரியலில் வந்து என்ன மாதிரி விஷயங்களை மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றது அப்படியே வந்து பேச போகிறீங்களா. ஸோ இதுதான் இந்த வீடியோ வந்து இருக்க போது. ஸோ நான் சொல்லி தெரியணும் அப்படின்றதுல கண்டிப்பாக இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசுகிறோம், ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறோங்க, ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறோம். நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுவோமா? என்ன விஷயம் சினிமேட்டிக்ஸ் யார்? ஓகே, சினிமேட்டிக்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணோம்? ஓகே. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ சினிமேட்டிக்ஸை பார்த்து நம்ம ரிவ்யூக்குள்ளே இறங்கலாம். ஸோ சினிமேட்டிக்ஸ் இன் 3, 2, 1 அண்ட் கோ. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய இன்ஜின் ஸ்பெக்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ போனட் வந்து போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு இன்ஜின் ஸ்பெக்ஸை பற்றி பேசிட்டு அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்டில் என்ன மாதிரி விஷயங்களை மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வெயில் அடிச்சிருக்கு. இதனால நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்டில் இருக்கிற போனட் வந்து ஓப்பன் பண்ணிச்சு. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இன்ஜினை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த காரில் இருக்கிற இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் 1.8 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். ஸோ 1.8 லிட்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் இன்ஜின் அப்படின்னா 1000 சிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1.8 லிட்டர் இன்ஜின் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1800 சிசி சொல்லுவாங்க. ஸோ இது அக்யூரேட்டாக சொன்னோம் அப்படின்னா 1799 சிசி உள்ள இன்ஜின். ஓகேங்களா? ஸோ இந்த காரில் அதுக்கடுத்து இந்த காரோடைய மேக்ஸ் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 131 BHP வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 6000 RPM. அண்ட் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்துருங்க. என்ன அப்படின்னா இன்ஜின் மேலே வந்து எழுதியிருப்பாங்க, பேச்சிங் நான் வந்து காட்டுறேன். ஸோ ஐவி டெக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட் வேரியபிள் வால் டைமிங் அண்ட் லிஃப்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட அப்ரிவேஷன். ஸோ அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, ஸோ இந்த டெக்னாலஜி R15 version 3 இருக்கிற விவியவும் நியர்லி சேம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த விவி என்ன வேரியபிள் வால் ஆக்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்களா. ஸோ இந்த ரெண்டு டெக்னாலஜியுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த விவியை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு. ஸோ இந்த டெக்னாலஜியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, லோவர் ஆர்பிஎம்ஸில் வந்து பைக் வந்து ஹையர் ஃபியூல் எஃபிஷியன்ட்டாக இருக்கும், இன்ஜின் வந்து ஹையர் ஃபியூல் எஃபிஷியன்ட்டாக இருக்கும். அதே நீங்கள் ஹையர் ஆர்பிஎம்ஸில் ரெவல்யூஷன் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தாறுமாராக இருக்கும், பட் ஃபியூல் எஃபிஷியன்ட்டே வந்து இருக்காது. ஸோ உங்கள் மைலேஜ் வந்து பயங்கரமாக வந்து ட்ராப் ஆகும். ஸோ அதே தான் இதில் இருக்கிற டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஹோண்டா ஐவி டெக். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லோவர் ஆர்பிஎம்ஸில் வந்து ஹையர் ஃபியூல் எஃபிஷியன்ட்டாக இருக்கும், கார் எவ்வளோ ஃபியூல் எஃபிஷியன்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து கொடுக்கும். அதே நீங்கள் ஹையர் ஆர்பிஎம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் ஃபியூல் எஃபிஷியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹையர் ஆர்பிஎம்ஸில் கண்டிப்பாக வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டெக்னாலஜி. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன ப்ரோ மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ஜின் வைஸ் வந்து எந்த வித மாடிஃபிகேஷன் வந்து கிடையாது, பட் எக்ஸாஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி மாடிஃபை. ஓகேங்களா? அதாவது எக்ஸாஸ்ட் அதாவது இன்ஜின்லேருந்து வெளியே வர அவுட்லெட்டில் இருந்து ஃபைனலாக ரிலீஸ் ஆகிற எக்ஸாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி மாடிஃபைட், கஸ்டமைஸ்ட் அண்ட் மாடிஃபைட் அப்படின்னு வந்து ஒன்று வந்து சொன்னார். அதாவது அவுட்டர்லேருந்து வரும் பார்த்திங்கன்னா, ஸோ அவுட்டர்லேருந்து வரும்போது அந்த ஹெட்டர், அந்த எக்ஸாஸ்டோட ஹெட்டர் இருக்கல, ஹெட்டர்லேருந்து ஃபைனலாக ஃபினிஷ் ஆகிற எக்ஸாஸ்ட் வரைக்குமே கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ்ட் அண்ட் மாடிஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
ஸோ அப்படின்றக்கும்போது இந்த காரோட எக்ஸாஸ்ட் வந்து நான் ஃபைனலாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இன்ஜினை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த காரோட இன்ஜின் பற்றி இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஜினில் என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ எக்ஸாஸ்ட்ல தான் மாடிஃபிகேஷன், மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது இன்ஜின் வைஸ் ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் ஹோண்டா சிவிக் வி ஆட்டோமேட்டிக் அந்த வேரியண்ட்டோட இன்ஜின் ஸ்பெக்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட் வைஸ் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த போனட் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மாடிஃபை பண்ணது, அதுக்கடுத்து இந்த ஸ்கர்ட் ஹார் ஸ்கர்ட் பார்த்தீங்களா லோவர் ஸ்கர்ட், ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணது. லைட்டிங் வைஸ் வந்து பார்க்கும்போது ஃப்ரெண்டில் வந்து ஹாலஜன் பல்ப்ஸும் கூடிய சீக்கிரம் வந்து இதுக்கு எல்இடி அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ ஹாப்பியான விஷயம்னா வேல டைலைட்ஸ் வந்து பார்க்கும்போது ஹாலஜன் தான் ஓகேங்களா. ஸோ நோ வரிஸ், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் இருக்கிற எல்லா மாடிஃபை பண்ண விஷயங்கள் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்டீரியருக்குள்ள போவாங்களாம். ஸோ கைஸ் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரனுடைய ஃப்ரண்ட்டில் இருக்கிற இன்ஜின் ஸ்பெக்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்களை மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பேசினோம். ஸோ இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்குள்ளே போக போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ இன்டீரியருக்குள்ளே போக போகிறோம். ஸோ கைஸ் வந்து உட்காந்த உடனே உட்காந்துட்டு இந்த ஸ்டேரிங்கை பிடிக்கும் போதே நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ சீட்டிங் வைஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற இன்டீரியர் ஃபீச்சர்ஸை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் ஓகேங்களா. ஸோ இன்டீரியரில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 2008 ஹோண்டா சிவிக் வி ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பேச போகிறோம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடோமீட்டர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கீ ஆன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்பீடோமீட்டர் அண்ட் டேக்கோமீட்டர். ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து வந்துடும், அதுக்கடுத்து இன்ஜின் ஹீட் இண்டிகேட்டர், அதுக்கடுத்து ஃபியூல் இண்டிகேட்டர் வந்து வந்துடும், அதாவது ஃபியூல் கேஜ் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் இண்டிகேட்டர் வந்து வந்துடும், அதாவது டேக்கோமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கடுத்து. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார்ன்றதால உங்களுக்கு பார்க்கிங் ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ். ஸோ இதில் எந்த கியரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து காட்டும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் இண்டிகேட்டர், நீங்கள் சீட் பெல்ட் போட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி காட்டுறது, அதுக்கடுத்து பேட்டரி இண்டிகேட்டர் டைனமோ, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து கொடுத்துறாங்க. இந்த ட்ரிப்பு வந்து கொடுத்துறாங்க ஓகேங்களா. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் வந்து பார்க்கும்போது ஒரு செம்ம இன்ஃபர்மேட்டிவான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எந்த வித குறையும் வந்து கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து கியரை பற்றி நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதான் ஒரு முக்கியமான பங்கு. ஸோ இப்போ ஒரு முக்கியமான கண்டென்ட் கொண்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கு ரிவர்ஸு நியூட்ரலு டிரைவு அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து போட்டு காட்டுறேன் எப்படி கியர்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. 1 2 ஓகே. ஸோ இப்போ வந்து எஸ்ன்னு கொடுக்கும்போது பேடல் ஷிஃப்ட்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பேடல் ஷிஃப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பேடல் இருக்கும், இங்கே ஒரு பேடல் இருக்கும். ஸோ லெஃப்டில் இருக்கிற பேடல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஷிஃப்ட் பண்ணி சாகும் ஓகேங்களா. ஸோ இப்போ M1 காட்டுறது பார்த்தீங்களா. ஸோ M1 மேனுவலில் ஃபஸ்ட் கியரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதுதான் டவுன் ஷிஃப்ட். ஸோ இப்போ ரைட்டில் இருக்கிறத வந்து இப்படி புல் பண்ணி அப்படின்னா செகண்ட் கியர் ஓகே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ M2 அப்படின்னு கிடையாது. ஸோ மேனுவல் 2. ஸோ இந்த மாதிரி அப் ஷிஃப்ட்டும் பண்ணிக்கலாம், டவுன் ஷிஃப்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்டில் இருக்கிற பேடல் வந்து பார்த்தீங்கன்னா அப் ஷிஃப்ட் பண்ணுறது, லெஃப்ட்டில் இருக்கிற பேடல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது. ஸோ மேனுவல் அப்படின்னு பார்க்கும்போது 5 கியர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ 5 கியர்ஸ் வந்து மேனுவல் வந்துடும். ஸோ திருப்பி நம்ம நியூட்ரலில் போட்டுடலாம் ஓகே. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து மியூசிக்கல் சிஸ்டம். ஸோ ஆக்ஸ் இருக்குது. ஸோ மியூசிக்கல் சிஸ்டம் பேஸ் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷனர் ஓகேங்களா. ஸோ கூலண்ட்டு ஹீட்டு ஏர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சர்க்குலேஷன் ஆகணுமா இல்லை நியூ ஏர் வரணுமா, ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சார்ஜிங் போட்டிருக்கு அண்ட் இங்கேயும் கொஞ்சம் ஃபோன் வச்சுக்கிறதுலாம் ஸ்பேசஸ்லாம் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் இது வந்து கியரு ஹேண்ட் பிரேக் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ரஸ். ஸோ நீங்கள் ஹைவேல எங்கன்னா போகிறீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண அப்படின்னா இந்த ஆம்ரஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான், கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அண்ட் இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ட்ஸு, ஸோ சொல்ல வேண்டியதில்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம். ஸோ ஓஆர்விஎம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோஸ் ஓகேங்களா. ஸோ விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எலக்ட்ரிக்கலாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே டின்டட் கிளாஸ். ஸோ வெளியிலேருந்து உள்ள சன்ஷேட் அவ்வளோ ஈஸியாக வந்து வராது, பட் உள்ளேருந்து வெளியே பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக வந்து தெரியும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே டின்டட் கிளாஸ் தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு எல்லா விஷயம் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரியர் சீட்டிங்க்கு நம்ம வந்து போகலாம் ஓகேங்களா. ஸோ பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே,
ஸோ கைஸ் ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முன்னாடி மாதிரி அந்த ஸ்போர்ட்டி ஃபீல்லாம் வந்து கிடைக்கல, பட் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீட்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது யா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ மிரர்ஸ் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே ரூஃப் லைட்னிங்கும் கொடுத்துருக்காங்க, ஸோ ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, ரியரில் ரூஃப் லைட்னிங் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ இங்கே பாருங்கள் சீட்டா யா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியர் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, ஸோ ஹைவேல இல்லை நார்மலாக போகும்போதே கம்ஃபர்ட்டாக போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நாலு பேர் உட்காந்துருக்கும் போது இந்த ஆம்ரெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து வால்யூம் இங்கேருந்து உங்களால் வந்து ஃப்ரண்ட்டில் ஏதாச்சும் பாட்டு ப்ளே ஆகுது அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லாட்டி நெக்ஸ்ட் சாங் போகணும், இல்லை ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணோம் அப்படினாலும் இங்கேருந்தே இங்கே கூட பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, அதுக்கடுத்து வச்சுக்கிறது, மூட் மாற்றிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கலாம். யா ஸோ ரியர்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியரில் எந்த வித பெரிய விஷயமும் வந்து கிடையாது. ஸோ ரூஃப் லைட்ஸு இங்கேயும் டின்டட் கிளாஸ் வந்து வந்துடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோஸ் இருக்கும். ஸோ பவர் விண்டோஸ் அதுக்கடுத்து ஆம்ரெஸ்ட் வந்துடும். அண்ட் ஒரு கம்ஃபர்ட் சீட் நீங்கள் கிடைக்கும் ரியரில் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. அண்ட் ரியரில் வந்து ரியர் ஏசி இவெண்ட்ஸ் வந்து கிடையாது. ஸோ இப்போ வர சிவிக் வேரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இவெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, பட் இது ஒரு 2008 மாடல் அப்படின்றதால ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. பட் ஓகே அது இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ, ஓகேங்களா. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் வைஸ் வந்து சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரியரில். யா நான் இங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் விழுந்த இன்ஜினை பற்றி பேசணும். ஸோ அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்களை மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேசணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியருக்குள்ளே வந்தோம். ஸோ இன்டீரியரில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேட்டிவ் ஸோ ஒன் ஆஃப் தி இன்ஃபர்மேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பேசணும். அதுக்கடுத்து மியூசிக்கல் சிஸ்டம், ஏர் கண்டிஷனர், அதுக்கடுத்து கியரை பற்றி பேசணும், ஓகேங்களா. ஸோ வி ஆட்டோமேட்டிக் அப்படின்றதால என்னென்ன மாதிரி கியர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பேசணும். அண்ட் மேனுவலாகவும் ஷிஃப்ட் பண்ணால் பேடல் ஷிஃப்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பேசணும். அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ், சுற்றி இருக்கிற ஃபீச்சர்ஸை பற்றி பேசணும். அண்ட் ரியர்லேயும் வந்து நம்ம வந்து பேசுகிறோம், ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இன்டீரியர் வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரியர். ஸோ பின்னாடி நம்ம வந்து போகிறோம், ட்ரங்க் ஸ்பேஸை பற்றி பேச போகிறோம். அதுக்கடுத்து ரியலில் என்ன மாதிரி விஷயங்களாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது, ஸோ ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாடிஃபை பண்ண ஒரு பொருளை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இட்ஸ் பிட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் சர்ப்ரைசிங். ஸோ அதை பற்றி பேசுகிறேன். ஸோ இப்போ ரியருக்கு போகலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரியரில் நிற்கிறோம், ஓகேங்களா. ஸோ ரியரில் என்னென்ன மாதிரி விஷயங்களாக இருக்குது அப்படின்னு வந்து பேச போகிறோம். ஸோ பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 50 liters 50, ஓகேங்களா. ஸோ ஒரு போதுமான அளவு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். லைட்னிங் வைஸ், ஸோ ரியலில் இருக்கிற லைட்னிங் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாலோஜன் டெய்ல் அம்சம். ஸோ எந்த வித சந்தேகமும் கிடையாது. அண்ட் இப்போ வந்து ட்ரங்க் ஸ்பேஸை பற்றி தான் பேச போகிறோம். ரியலில் இருக்கிற டங் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. நம்ம சுற்றுல பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆள் உள்ளே படுத்து தூங்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இமேஜில் வீடியோ நான் வந்து ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த இங்கே ரியலில் என்ன அடுத்து என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரியர் வைஸ் என்ன ப்ரோ மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இங்கே பூட் ஸ்பேஸ் மேலே இருக்கிற விஷயத்தில் எக்ஸ்டீரியரில் எந்த வித மாடிஃபிகேஷன் வந்து கிடையாது. அண்ட் கீழே பம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மாடிஃபைடு லுக்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னு தெரியும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாயிலர் தான், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பாயிலனுடைய ப்ரைஸ் வந்து நான் கண்டிப்பாக சொல்லிடணும். மற்ற மாடிஃபை பண்ணதோட ப்ரைஸ் நான் வந்து சொல்ல, பட் இந்த ஸ்பாயிலருடைய ரேட் நான் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். இந்த ஸ்பாயிலனுடைய யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா லுக்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓவரால் காரனுடைய இந்த ஸ்போர்ட்ஸ் லுக்கை இன்னும் ஹைப் பண்ணி கொடுக்கணும்னா இந்த ஸ்பாயிலர் தான் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், ஓகேங்களா. ஸோ அதில் இது ஒரு முக்கிய பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி செகண்ட் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா ஜெஸ்ட் தான் பண்ணுறேன். ஸோ ஏரோடைனமிக் வைஸ் ஏதாச்சும் மேபி யூஸ் இருக்கலாம், அதாவது அந்த விண்ட் ஏர் ஃப்ளோ இருக்குது பார்த்திங்களா. ஸோ அப்படியே காற்று கிழிச்சிக்கிட்டு போகுது. ஸோ அந்த கேட்டகரியில் வந்தாலும் வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்பாயிலருடைய ப்ரைஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 15K, அதாவது 15,000, ஓகேங்களா. ஸோ பட் இட் ஒர்க்ஸ் இட், ஓகேங்களா. ஸோ 15K கொடுத்தாலும் இந்த ஸ்போர்ட்டி லுக் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல அப்படின்றது போது ஒர்த்து தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த வித யூஸ்மே வந்து கிடையாது. ஸ்பாயிலர் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா இபிடி அண்ட் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சேஃப்டி வைஸ் வந்து பார்க்கும்போது எலக்ட்ரானிக் பிரேக் ஹோஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இபிடி, ஓகேங்களா. ஸோ இந்த டெக்னாலஜியுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா போது அந்த 4 பிரேக்ஸுக்குமே நம்ம என்னதான் ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில் ஹார்ஷாக பிரேக் அப்ளை பண்ணாலும் 4 பிரேக்ஸுமே ஈக்குவலாக பிரேக் அப்ளை ஆகிறது தான் இந்த டெக்னாலஜியுடைய முக்கியமான நோக்கம். ஸோ இதுதான் இபிடி அப்படின்னு வந்து சொல்லுவோம், எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பிரேக் ஹார்ஷாக ப்ரெஸ் பண்ணாலும் பிரேக்
பேடுக்கு போகிற ஃபீல்டு வந்து விட்டு விட்டு போகும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு கார் ஸ்கிட் ஆக சான்ஸே வந்து கிடையாது, ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு சேஃப்டி வைஸ் வந்து பார்த்தோம், இந்த ரெண்டு டெக்னாலஜி வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக இந்த மாடிஃபைட் மான்ஸ்டரை நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணிட்டோம். ஆக்சுவலி இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு கைஸ். அதாவது ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 AM வந்தேன். ஸோ கிளைமேட் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 12 AM செம்ம மழை, சரிங்களா? மழை வந்து பயங்கரமாக பெஞ்சுது. இப்போ கிளைமேட் நார்மலாக தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் மாட்ரேட் ஆச்சு, கொஞ்சம் ஷூட்டு போச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுது. அப்போ நான் ஓரம் போயிட்டேன். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மழை நினைச்சி கிளைமேட் நார்மலாச்சு, திருப்பி ஷூட் பண்ணேன். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில், சரியான வெயில், சூட்டே இருக்கிற மாதிரி அந்த வெயிலில் நான் வந்து ஷார்ட்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நார்மல் ஆயிருச்சு, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம இந்த ஹோண்டா, சாரி, இந்த மாடிஃபைடு ஹோண்டா சிவிக் வி ஆட்டோமேட்டிக் அந்த காரை வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ ரியலி வெரி ஹாப்பி அண்ட் ரியலி வெரி சாட்டிஸ்ஃபைட். போயிட்டு ஷார்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும், எல்லாமே நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ இந்த காரை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம பரத் அண்ணாக்கும் அண்ட் மோகன் அண்ணாக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் மூலமாக. அண்டு மற்றபடி அவ்வளோதாங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பேசியிருப்போம் அண்ட் இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய ஃபியூச்சரில் நிறைய கார்ஸ் ரிவ்யூ பண்ணுறதுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பைக்ஸும். ஸோ கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவல் பண்ணுவோம். ஸோ அண்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஓகேங்களா? ரெட் கலர் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போட்டு அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நீங்களும் நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்க்கலாம், விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய சூப்பர் கார்ஸ் அண்ட் சூப்பர் பைக் ரிவ்யூஸ் எல்லாமே டிஜிட்டலாக, ஆனால் இமேஜஸ் வச்சு தான் பண்ணியிருப்போம், பட் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும், இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் தான். ஸோ விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த காரை பற்றின கொஷின்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் எல்லாமே படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஓனரை கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? அண்ட் மற்றபடி அவ்வளோதான். அண்ட் ஃபைனலாக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், ஸோ இந்த காரை வந்து அவர் மாடிஃபை பண்ணதுக்கான ஓவரால் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.5 lakhs ஆச்சு அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ ஓகே, ஸோ செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு ஒரு 1.5 lakhs போட்டு ஒரு மாடிஃபைட் மான்ஸ்டரை வந்து ரெடி பண்ணியிருக்காரு, பெரிய விஷயம் தான். அண்ட் இதை விட பெட்டரான காரை நம்ம சொல்ல முடியாது. இதை விட சூப்பரான ஏதாச்சும் ரிவ்யூஸ் கார்ஸோ பைக்ஸோ கிடச்சா ரிவ்யூ பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லி ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு நம்புவோம். ஸோ கைஸ், நிறைய பேருக்கு ஒரு கொஷின் வந்து இருக்கும், என்ன அப்படின்னா இந்த காரை வந்து ஓனர் எங்கே மாடிஃபை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் சென்னை அப்படின்ற ஒரு பிளேஸில் தான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்ஸ் வந்து மாடிஃபை பண்ணுறாங்க. ஸோ அங்கே தான் இந்த காரை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ மாட்ஸ்டர் சென்னையினுடைய அஃபிஷியல் லிங்க் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வெப்சைட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், வெயில் மறுபடியும் சுட்டிருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை விட பெட்டரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோ உங்களே வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் இட்ஸ் யுவர் ஆட்டோபில் குருநா.